அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் பொள்ளாச்சி வழியாக கேரளாவிற்கு ரேஷன் அரிசியை நூதன முறையில் உப்பு மூட்டைக்குள் பதினாறு டன் ரேஷன் அரிசி கடத்திய டெரஸ் லாரியை கோபாலபுரம் சோதனை சாவடியில் போலீசார் மடக்கி பிடித்தனர் பொள்ளாச்சியை அடுத்துள்ள கோபாலபுரம் கோவிந்தபுரம் மீனாட்சிபுரம் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளாகும் பொதுமக்களுக்கு தமிழக அரசு மூலம் வழங்கும் இலவச அரிசியை கடத்தும் கும்பல் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் வேன் கார் லாரி போன்றவற்றில் அரிசியை கேரளாவிற்கு அதிக விலைக்கு விற்க கடத்துகின்றனர் அரிசி கடத்தலை தடுக்க காவல்துறையினர் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனையடுத்து தூத்துக்குடியிலிருந்து பொள்ளாச்சி வழியாக கேரளாவிற்கு டராஸ் லாரி மூலம் அரிசி கடத்திச் சென்றபொழுது கோபாலபுரம் சோதனைச் சாவடியில் பொள்ளாச்சி தாலுகா காவல் போலீசார் லாரியை சோதனை செய்தபோது லாரியின் பக்கவாட்டில் ஆறுநூறு கிலோ உப்பு பாக்கெட்டுகளால் மறைக்கப்பட்டு பதினாறு டன் ரேஷன் அரிசி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் லாரியை பறிமுதல் செய்து ஓட்டுநர் பிரசாந்த் மலப்புரம் கேரளாவை சேர்ந்த கைது செய்து உணவு கடத்தல் பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்